அத்தியாயம் 21. குமுறும் ஹிருதயம். தபால் இலாக்காவினருக்கு சிரமம் வைக்காமல் செய்திகள் மின்னல் வேகத்தில் சாவித்திரியின் ஊருக்கு எட்டின. சாவித்திரிக்கு பழைய சலுகைகள் அவ்வளவாக இப்பொழுது பிறந்த வீட்டில் இல்லை. கல்யாணத்துக்கு முன்பு தன்னோடு ஒட்டி கொண்டு தான் கோபமடைந்தாலும் பாராட்டாத சீதா இப்பொழுது வேற்று மனுஷியாக காட்சியளித்தாள். அவளுக்கு மட்டற்ற வேலைகள் கிடந்தன. ஹிந்தி வகுப்புக்கு போக வேண்டும், பிறகு சங்கீதம் பயில வேண்டும், கலாசாலைக்கு போக வேண்டும், வீட்டில் அம்மாவுக்கு உதவியாக ஏதாவது செய்து முடித்தாக வேண்டும், சகோதரியிடம் மனம் விட்டு பேச என்ன இருக்கிறது? சாவித்திரியை விட 4-5 வயது சிறியவளான சீதா ஏன் அப்படி ஒதுங்கி செல்கிறாள்? சந்துரு சாவித்திரியுடன் அதிகம் பேசுவதே இல்லை. ஆதியிலிருந்தே இருவருக்கும் ஒத்துக்கொள்கிறதில்லை. இருவரும் எதையாவது குறித்து தர்க்கம் செய்ய ஆரம்பித்தார்களானால் மணிக்கணக்கில் ஓயமாட்டார்கள். இதனிடையில் பாட்டி தினம் தினம் ஏதாவது ஒரு புது செய்தியை கொணர்ந்து தெரிவிப்பாள். ஏண்டி, என்னவோ விழா நடத்தினானாமே உன் ஆம்படையா, அமர்க்களப்பட்டதான். அவள் இருக்கிறாளே ஒருத்தி, சரஸ்வதியோ லக்ஷ்மியோ, பாட்டு கச்சேரி செய்தாளாம். திறந்த வாய் மூடாமல் உன் கணவன் அவள் எதிரில் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருந்தானாம். போதாக்குறைக்கு ஊரிலே இருந்து ஒரு பெண் வந்திருக்கிறதாம். நேற்று அங்கிருந்து வந்த கோபு வீட்டு ராமு என்னிடம் சொன்னான், உன் அம்மா காதில் விழுந்தால் சண்டைக்கு வருவாள், என்னாலேயே நீ கெட்டு போய்விட்டாயாம். அவள்தான் அதை வாய்க்கு வாய் சொல்கிறாளே என்று பாட்டி யாரும் அருகில் இல்லாத சமயம் பார்த்து சாவித்திரியிடம் தெரிவித்தாள். அன்று காலை பத்திரிகையில் வெளியாகியிருந்த செய்தியும் அதுவேதான். விழாவில் சரஸ்வதி கச்சேரி செய்யும் புகைப்படம் பிரமாதமாக வெளியாகியிருந்தது. ஒளிப்பெருக்கியின் முன்பு புதுப்பெண் ஒருத்தி நின்று தன் பவள வாய் திறந்து பாடிக்கொண்டிருந்தாள். ரகுபதி தலைவரை கைகூப்பி வணங்கி அழைத்து வரும் காட்சி மற்றொரு பக்கத்தில் வெளியாகியிருந்தது. சாவித்திரி படங்களையே கண் இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்த போதுதான் பாட்டி வந்து மேற்கூறிய விதம் தெரிவித்தாள். பத்திரிகையில் நடந்தது நடந்தபடி வெளியாகியிருந்தது. அத்துடன் கூட்டியோ குறைத்தோ செய்திகளை வெளியிடும் சாமர்த்தியம் அதை கவனித்த நிருபருக்கு இல்லை. ஆனால் பாட்டிக்கு அந்த சாமர்த்தியம் அபாரமாக இருந்திருந்தது. திறந்த வாய் மூடாமல் பாட்டை ரகுபதி ரசித்தான் என்று கூறினாள். மனம் சரியில்லாமல் ரகுபதி விழா மண்டபத்துக்குள்ளே பெரும்பாலும் நிற்கவில்லை. இடையிடையே சரஸ்வதி அபூர்வ சங்கீதங்களை பாடும்போதோ ஆலாபனம் செய்யும்போதோதான் அவன் சற்று நின்று அவைகளை ரசித்தான். பாதி கச்சேரியில் மனக்கோளாறினால் ஏற்பட்ட அயர்வை தாங்காமல் காரியதரிசியிடம் பொறுப்பை விட்டுவிட்டு வீட்டுக்கு போய்விட்டான். 1-10 பேசுவது சிலருடைய இயல்பு. கண்ணால் கண்டதை வெளியிடவே சிலர் தயங்குவார்கள். பொங்கி வரும் அழுகையை சமாளிக்க முடியாமல் சிறிது நேரம் திகைத்து போய் கண்களில் பெருகும் நீருடன் உட்கார்ந்திருந்தாள் சாவித்திரி. ஒரு க்ஷணம் அவளுக்கு கணவனிடம் கோபித்து கொண்டு வந்ததே தவறோ என்று கூட தோன்றியது. தவறு என்ன, நான் அங்கே இருக்க வேண்டுமென்று யார் அழுதார்கள் என்று சற்று உறக்க வாய்விட்டு பேசினாள். என்ன சொல்லி கொண்டிருக்கிறாய் அம்மா என்று கேட்டுக்கொண்டே பேத்தியின் அருகில் வந்து நின்று அவள் முகத்தை உற்று கவனித்தாள் பாட்டி. பிறகு, நன்றாக இருக்கிறதே, நீ இப்படி மாலை மாலையாக கண்ணீர் வடிக்கிறது, இப்படி அழுதால் உடம்புக்கு ஆகாது சாவித்திரி, அசடுதான் போ என்று கூறினாள். இவர்கள் இருவரின் பேச்சையும் சற்று தொலைவில் மேஜை அருகில் உட்கார்ந்து காலேஜ் பாடங்களை எழுதி கொண்டிருந்த சீதா கவனித்தாள். பாட்டின் அனுதாபத்தை கண்டதும் அவளுக்கு கோபம் பற்றி எரிந்தது. இல்லாததையும் பொல்லாததையும் வந்து சொல்லிவிட்டு இப்பொழுது என்ன இழையல் வேண்டியிருக்கிறது என்றுதான் சீதா கோபம் அடைந்தாள். ஆகவே அவள் சாவித்திரியை சிரிக்க வைப்பதற்காக பாட்டியை பார்த்து, ஏன் பாட்டி, பாட்டை காதால் தான் கேட்பார்கள், அத்திம்பேர் திறந்த வாய் மூடாமல் எப்படி பாட்டை கேட்க முடியும் என்று குறும்பு சிரிப்புடன் கேட்டாள். அடி அம்மா, நீ இங்கே இருக்கிறதை நான் பார்க்கவே இல்லையே. ஒன்றும் பாதியுமாக போய் உன் அம்மாவிடம் அண்ணாவிடமும் கலகம் பண்ணி வைக்காதே. நான் பாட்டுக்கு எங்கேயோ விழுந்து கிடக்கிறேன். நீ சண்டையை கிளப்பி விடாதடி அம்மா, உனக்கு புண்ணியம் உண்டு என்று பாட்டி சீதாவை பார்த்து, ஆமாம் ஆமாம் பாட்டி, இதையெல்லாம் நேரில் போய் பார்த்து விட்டுதான் வந்திருக்கிறாள், அதான் இவ்வளவு வக்கனையாக சொல்கிறாள். அதை கேட்டுவிட்டு நீயும் அழுகிறாய் என்று சாவித்திரியை கேலியாக பார்த்து கொண்டு கூறினாள் சீதா. ஆமாடி பாட்டி, ரயிலேறி போய் இதெல்லாம் பார்த்து விட்டு வருகிறாள், வேறு வேலையே இல்லையா அவளுக்கு? உன் அத்திம்பேர் விஷயம்தான் எல்லோருக்கும் தெரிந்திருக்கிறதே. சீதாவுக்கு அங்கு பேசி கொண்டு நிற்க பொழுதில்லை. காலேஜுக்கு நேரமாகிவிட்டதால் அவள் புறப்பட்டு விட்டாள். சீதா காலேஜுக்கு போன பிறகு ஊர் வம்புகளை ஒப்புவிக்கும் வழக்கமாக வேலையை பாட்டி நிர்பயமாக நடத்தினாள். அவள் சாவித்திரியின் அருகில் வந்து, நேற்று கோவிலுக்கு போயிருந்தேன், ராமுவை பார்த்தேன், அவன் உன்னை பற்றி விசாரித்தான். ஆமாண்டா அப்பா, சாவித்திரி இங்கே தான் இருக்கிறாள், அவளை கொண்டு வந்து விடும்படி சம்பந்தி வீட்டார் ஒரு வரி கூட எழுதவில்லையே,
நீ அந்த பக்கம் போயிருந்தாயோ என்று கேட்டேன். போயிருந்தேன் பாட்டி. அவர்கள் வீட்டுக்கு போக வேண்டும் என்று நான் கிளம்பவில்லை. தற்செயலாக வழியிலேயே மாப்பிள்ளை பையனை சந்தித்தேன். ஏண்டா அப்பா, நீ செய்கிறது நன்றாக இருக்கிறதா என்று கேட்போம் என்று பார்த்தால் அங்கே ஏகப்பட்ட அமர்க்களம். அவன்தான் திறந்த வாய் மூடாமல் பாட்டை கேட்டுக்கொண்டு இருக்கிறானே, அவனை என்னத்தை கேட்கிறது என்று ராமு சொன்னாள். அவன் பொய்யா சொல்ல போகிறான்? சரி சரி போதும், இனிமேல் நீ யாரிடமும் கதையும் விசாரிக்க வேண்டாம், நடக்கிறபடி நடக்கட்டும் போ என்று அலுப்புடன் கூறிவிட்டு சாவித்ரி அங்கிருந்து எழுந்து விட்டாள். எழுந்தவள் நேராக தன் அறைக்கு சென்று கதவை தாளிட்டு கொண்டு காகிதத்தையும் பேனாவையும் எடுத்தாள். மளமளவென்று கணவனுக்கு கடிதம் எழுத ஆரம்பித்தாள். கோபத்தாலும் ஆங்காரத்தாலும் அவள் கைகள் நடுங்கின. பேனாவிலிருந்து அங்கங்கே இரண்டு சொட்டுகள் மசியும் காகிதத்தில் விழுந்தன. கடிதம் எழுதி முடித்ததும் அதை வாசிக்க ஆரம்பித்தாள். அன்புள்ள கணவருக்கு என்றோ ஆறுயிர் காதலருக்கு என்றோ கடிதம் ஆரம்பிக்கப்படவில்லை. நமஸ்காரம். பத்திரிகைகளில் வெளியாகியிருந்த புகைப்படங்கள் மிகவும் அபாரம். பட்டிய மனைவி ஒருத்தி இருக்கிறாள் என்பதை மறந்துவிட்டு உங்களுடைய கலை வேஷம் நன்றாக இருக்கிறது. அந்த இன்னொரு பெண் யார் என்பதை எனக்கு தெரிவிப்பீர்களா? கடிதம் பைத்தியக்காரத்தனமாக எழுதப்பட்டது. ஆத்திரத்தில் அவசரத்தில் என்ன எழுதுகிறோம் என்பதை கவனியாமல் எழுதப்பட்டது. சாவித்திரிக்கு பளிச்சென்று ஒரு யோசனை தோன்றியது. நாம் ஏன் அவருக்கு கடிதம் எழுத வேண்டும்? கடிதம் எழுதி அவர் சொந்த விஷயங்களில் தலையிட நமக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? இருவரையும் பலமாக பிணைக்கும் கணவன் மனைவி என்கிற பந்தத்தை தவிர வேறு என்ன உரிமையுடன் அவரை கேட்க முடியும் என்று ஒன்றும் புரியாமல் கடிதத்தை சுக்கு நூறாக கிழித்து கீழே போட்டாள் சாவித்ரி. குமுறும் இருதயத்தை கையில் அழுத்தியவாறு தேம்பி தேம்பி அழுதாள் அவள். இந்த நிலையில் பிரம்மை பிடித்தது போல் அவள் வெகு நேரம் உட்கார்ந்து இருந்திருக்க வேண்டும். அறைக்கதவை யாரோ லேசாக தட்டினார்கள். சாவித்ரி எழுந்து கதவை திறந்ததும் மங்களம் வாயிற்படியில் நின்றிருந்தாள். சாப்பிடாமல் மணி 12 அடிக்கப் போகிறதே என்று அன்புடன் அவளை அழைத்தாள் மங்களம். அழுது இரத்த மென சிவந்திருக்கும் மகளின் கண்களை பார்த்ததும் அந்த தாயுள்ளம் பாகாய் கரைந்தது. கையை பற்றி ஆசையுடன் அழைத்து போய் சமையலறையில் உட்கார்த்தி அன்புடன் உணவை பரிமாறினாள் மங்களம். அத்தியாயம் 22. தங்கத்துடன் ரகுபதி. அடுத்த நாள் அலமுவும் தங்கமும் ஊருக்கு புறப்படுவதற்காக இருந்தார்கள். வீட்டை சுற்றி சுற்றி வளைய வரும் தங்கம் ஊருக்கு போய்விட்டால் வீடு வெறிச்சோடி விடும். தெருவில் முத்து முத்தாக யார் கோலம் போடுவார்கள்? பூஜைக்கு விடியற்காலை யார் மலர் கொய்து வைப்பார்கள்? சரஸ்வதி அவ்வேளைகளை செய்தாலும் தங்கம் செய்வதில் தனியான ஒரு அழகு கண்டு ரசித்தான் ரகுபதி. அத்தா, உங்களுக்கு மிளகு வடை என்றால் ஆசையாமே என்று கரகரவென்று அந்த பலகாரத்தை செய்து தட்டில் வைத்து கொண்டு வந்து வைத்தாள் தங்கம் ஒரு நாள். எல்லோருடைய மனதையும் தான் கவர வேண்டும், எல்லோருக்கும் தான் இனியவளாக நடந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆசையுடன் அனைவரும் மெச்சும்படியாக நடந்து கொண்டாள் அவள். பாவம், நல்ல இடமாக பார்த்து கொடுத்தால் பெண் சௌக்கியமாக வாழ்வாள். அவசரப்பட்டு எங்காவது பாலம் கிணற்றில் தள்ளுகிற மாதிரி தள்ளிவிடாதீர்கள் அலமு என்று ஸ்வர்ணம் தன் நாத்தனாரிடம் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருந்தாள். அன்று நடு மத்தியானத்தில் மாடியில் நாற்காலியில் சாய்ந்து யோசனையில் ஆழ்ந்திருந்தான் ரகுபதி. இன்று இல்லாவிடில் நாளை வருவாள் அல்லது கடிதமாவது எழுதுவாள் என்று தினம் தினம் எதிர்பார்த்து ஏமாந்து போகவே ரகுபதியின் மனதில் ஒருவித அசட்டு எண்ணம் சபல புத்தி தலையெடுக்க ஆரம்பித்தது. சர்க்கரையை விட்டு இனிப்பை பிரிக்க முடியாதோ அம்மாதிரி தாம்பத்திய அன்பினால் இருவரின் உள்ளங்களுக்கும் பிரிக்க முடியாதபடி ஒன்றிய நேசம் சாவித்திரிக்கும் ரகுபதிக்கும் ஏற்படவில்லை. மிக மிக குறுகிய காலத்துக்குள் அவனுடைய வாழ்க்கை கசந்து வழிந்தது. இளம் மனைவியுடன் ஆனந்தமாக வாழ்க்கை நடத்தப் போகிறோம் என்று அவன் கட்டிய கோட்டை தகர்ந்து விழுந்தது. அதனால் மனம் முடிந்து போயிருந்த அவன் மணக்கண் முன்பு தங்கம் தோன்றி மறைந்து கொண்டிருந்தாள். அவளிடம் அவனுக்கு அலாதியான ஒருவித பாசம் ஏற்படுவதை உணர்ந்தான். நாளைக்கு அவள் இங்கிருந்து போய்விடுவாள், நானும் அவளுடன் கிராமத்துக்கு போய்விடுகிறேன் பிறகு என்று யோசித்தான் ரகுபதி. பிறகு என்ன? அந்த கர்வம் பிடித்தவளுக்கு படிப்பினையாக ஆடம்பரமில்லாமல் ஒருவருக்கும் சொல்லாமல் தங்கத்தை கல்யாணம் செய்து கொண்டு விடுகிறேன். என்னை யார் என்ன செய்ய முடியும் என்று தனக்குத்தானே கேட்டுக்கொண்டான். கீழே சரஸ்வதி பைரவி ராகத்தில் அருணாச்சல கவியின் யாரோ இவர் யாரோ என்கிற கீர்த்தனத்தில் சரணத்தை பாடிக்கொண்டிருப்பது கேட்டது. அந்த நாளில் சொந்தம் போல உருகினார். சாதாரணமாக இந்த இடத்தை சரஸ்வதி 4-5 தடவைகள் பாடினாள். ரகுபதிக்கு மிகவும் பிடித்தமான பாட்டுதான். ஆனால் இன்றோ அவனுக்கு சரஸ்வதியின் பேரில் கோபம் வந்தது. சாவித்ரிக்கும் அவனுக்கும் இந்த ஜென்மத்தில் மட்டுமில்லை, அந்த நாளில் கடந்த பிறவிகளிலிருந்தே தொடர்பு இருக்கிறது என்பதை சரஸ்வதி பாட்டின் மூலம் எச்சரிக்கிறாளோ என்று தோன்றியது. சட்
இவள் யார் என் சொந்த விஷயத்தில் தலையிட என்று முணுமுணுத்தான் ரகுபதி. இதற்குள் மாடிப்படிகளில் தடதடவென்று தங்கம் இறைக்க இறைக்க ஏறி ஓடி வந்தாள். நிதானமாக சரஸ்வதி அவள் பின்னால் வந்து நின்றாள். தங்கம் சரஸ்வதியை திரும்பி பார்த்து, அக்கா நான் கேட்கட்டுமா என்று கேட்டாள். கேள, யார் கேட்டால் என்ன என்றாள் சரஸ்வதி சிரித்து கொண்டே. போ அக்கா, எனக்கு வெக்கமாக இருக்கிறது, நீயே கேட்டுவிடு என்றாள் தங்கம் லஜ்ஜையுடன். என்ன கேட்பதற்கு இவ்வளவு பீடிகை என்று ரகுபதி அவர்களை வினவி விட்டு இருவரையும் மாறி மாறி பார்த்தான். ஒன்றுமில்லையத்தான், தங்கம் பாட்டு கச்சேரியே அதிகம் கேட்டதில்லையா? டவுனில் இன்று ஏதோ கச்சேரி இருக்கிறதாக நேற்று சொன்னாயே, அதற்கு அவளும் வருகிறாளாம், இவ்வளவுதான் விஷயம் என்றாள் சரஸ்வதி. அப்பா இவ்வளவுதானா? என்னவோ சுயம்வரத்துக்கு ஏற்பாடு பண்ணுகிற மாதிரி அல்லவா வெட்கமும் நாணமும் நடுவில் வந்து விடுகிறது? என்னவோ என்று பார்த்தேன். வரட்டுமே, நீயும் தான் வாயே என்று அழைத்தான் ரகுபதி இருவரையும். தங்கம் சந்தோஷ மிகுதியினால் மறுபடியும் மாடிப்படிகளில் தடதடவென்று வேகமாக இறங்கினாள். இடுப்பின் கீழே புரளும் பின்னல் இப்படியும் அப்படியும் ஆடி அசைவதையே கவனித்துக் கொண்டிருந்தான் ரகுபதி. என்ன அத்தான் பார்க்கிறாய், தங்கம் இப்படி ஓடுகிறாளே என்றுதானே பார்க்கிறாய்? அந்த பெண் எதையும் எந்த வேலையையும் இப்படித்தான் ஓடி ஓடி செய்கிறாள், பாவம் என்று சரஸ்வதி கூறிவிட்டு அங்கிருந்து கீழே சென்றாள். சாயந்தரம் 4 மணிக்கு மூவரும் கச்சேரி கேட்பதற்கு நகரத்துக்கு புறப்பட்டார்கள். சரஸ்வதி ஆரஞ்சு வர்ண புடவையையும் கருப்பு ஜாக்கெட்டும் அணிந்திருந்தாள். தங்கம் மருதாணி சிவப்பில் சரஸ்வதியின் பட்டு புடவையை உடுத்தியிருந்தாள். சங்கு போன்ற கழுத்தில் கரிய மணிச்சரம் இரட்டை வடம் பூண்டு நெற்றியில் பிறை வடிவத்தில் திலகமிட்டிருந்தாள் தங்கம். கைகளில் கலகலவென்று ஒழிக்கும் சிவப்பு கண்ணாடி வளையல்கள் தேர்ந்த ஓவியனின் சித்திரத்திலிருந்து உயிர் பெற்று வந்த பாவையாக தோன்றினாள் அவள். அதிக அழகு அதிருஷ்டத்தை குறைத்துவிடும் என்று யாரோ சொல்லியிருப்பதை நினைத்து பார்த்தான் ரகுபதி. அதான் இந்த பெண் இப்படி ஏழ்மையில் வாடிப்போகிறாளோ என்றும் எண்ணமிட்டான். ஜாக்கிரதையாக போய் வாருங்கள் என்று ஸ்வர்ணம் கூறியதும் சரஸ்வதி, என்ன அத்தான் நீ ரெடிதானே என்று கேட்டாள். இதுவரையில் தங்கத்தையே வெறித்து பார்த்து கொண்டிருந்த ரகுபதி திடுக்கிட்டு திரும்பி ஓ என்று கூறிவிட்டு புறப்பட்டான். போகிற போது நடந்து போய்விடலாம், வரும்போது இருட்டிவிடும், பஸ் பிடித்துதான் ஆக வேண்டும், என்ன சொல்கிறாய் தங்கம் என்று கேட்டான் ரகுபதி. ஐய, உன் யோசனையே பலமாக இருக்கிறதே, வியர்க்க விறுவிறுக்க வேர்வை சொட்டி வழிய வெயில் நடந்து போய்தான் சங்கீதத்தை அனுபவிப்பார்களோ? வருகிற போது நடந்து வரலாம் அத்தான், சிலு ஜிலுவென்று குளுமையாக இருக்கும், சிரமமும் தெரியாது என்று அவன் கூறியதை ஆட்சேபித்தாள் சரஸ்வதி. உன் யோசனை அதைவிட அருமையாக இருக்கிறது. இரவு வேளையில் தனியாக சிறுசுகளை அழைத்து கொண்டு நடந்து வருகிறதாவது? அதுவும் உன் கால் இருக்கிற வலுவுக்கு நீ நடந்து வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய் சரசு என்று ஸ்வர்ணம் கோபித்து கொண்டாள். ஆகவே மூவரும் பஸ்ஸில் போய் வருவது என்று தீர்மானித்து புறப்பட்டார்கள். அன்று கச்சேரிக்கு சென்றிருந்த மூவரின் உள்ளங்களும் வெவ்வேறு கற்பனையில் மூழ்கியிருந்தன. ரகுபதியின் மனம் ஓர் இடத்திலும் நிலைக்காது, அலைபாய்ந்து கொண்டிருந்தது. அங்கு வந்திருக்கும் தம்பதிகளை பார்த்து பெருமூச்செறிந்தான். அவன் மட்டும் எத்தனை காலம் தனிமையை அனுபவிப்பது? இந்த கேள்வி அவன் மண்டையை குடைந்தெடுத்து அவன் தலையை வலிக்க செய்தது. சங்கீதம் நாத ரூபமாக இறைவனை வழிபடும் சாதனம் என்பதை அவன் அந்த நிமிஷம் மறந்துவிட்டான். பாடகி பாடும் ஒவ்வொரு பாட்டும் அவனுக்கு போதையை உண்டு பண்ணியது. ஆறுமோ ஆவள் ஆறுமுகனை நேரில் காணாது என்று பாடகி பாடும்போது அவன் மது அருந்தியவனின் நிலையை அடைந்து விட்டான். மேடையில் அமர்ந்து பாடும் பாடகி தங்கமாக மாறினாள். கச்சேரி கூடம் அவன் வீடாக மாறியது. அந்த வீட்டில் தங்கமூர்த்தி உட்கார்ந்து பாடுவதாகவும் அதை அவன் மட்டும் ரசிப்பதாகவும் கற்பனை செய்து கொண்டான் ரகுபதி. தங்கம் சிறிது நேரம் பாட்டை ரசித்தாள். பிறகு அங்கே கூடியிருக்கும் பெண்மணிகளின் நடை உடை பாவனைகளை பெரிதும் கவனிக்க ஆரம்பித்தாள். வயலிலே கிராமத்தில் வேலை செய்யும் பெண்கள் போட்டுக்கொள்ளும் சொருக்கு கொண்டையை கூட அல்லவா இந்த நகரத்தில் நாகரிகமாக போற்றுகிறார்கள் என்று நினைத்தாள். ஒய்யாரமாக ஒருத்தி வந்தாள். அடர்ந்த கூந்தலை அள்ளி வளைத்து உச்சந்தலையில் கொண்டை போட்டு கொத்து கொத்தாக ரோஜா மலர்களை செருகியிருந்தாள். கழுத்திலே 4-5 முத்து சரங்கள், காதில் மாங்காய் வடிவத்தில் செய்த தோடுகள், தோளில் சரிந்து விழும் உயர்ந்த மைசூர் ஜாக்கெட் புடவை. தங்கம் வாயை பிளந்து கொண்டு அவளையே பார்த்தாள். மற்றொரு பெண் வந்தாள். அடக்கமாக தலையை குனிந்து கொண்டு காஞ்சிபுரம் பட்டு புடவையை உடுத்தி ஜடை குஞ்சலம் சூளாட வைரங்கள் மின்ன அமெரிக்கையாய் தலையை போர்த்தி கொண்டு வந்து உட்கார்ந்தாள். பல ரகங்களில் உடை அணிந்து வரும் பெண்களை பார்ப்பதில்தான் தங்கம் பெரிதும் தன் பொழுதை கழித்தாள் எனலாம்.
சரஸ்வதி ஆடாமல் அழுங்காமல் பாடகியின் இசை இன்பத்தில் மூழ்கியிருந்தாள். வேறு எதிலும் அவள் மனம் செல்லவில்லை. இத்தகைய தெய்வீக கலைக்கு தன் வாழ்நாளை அர்ப்பணம் செய்வதை விட வேறு பயன் தரக்கூடியது ஒன்றுமில்லை என்று நினைத்து ஆனந்தப்பட்டாள் அவள். அவள் சிந்தனையை கலைத்து மெதுவாக குரலில், ரகுபதி, சரசு, எனக்கு உடம்பு என்னவோ செய்கிறது, வீட்டுக்கு போகலாம், வருகிறாயா என்று கூப்பிட்டான். மூவரும் எழுந்து வெளியே வந்தார்கள். உடம்பு சரியில்லை என்றால் டாக்ஸி வைத்து கொண்டு போகலாமே அத்தான் என்றாள் சரஸ்வதி. பயத்தால் அவள் முகத்தில் முத்துப்போல் வியர்வை துளிகள் அரும்பியிருந்தன. அப்படி பயப்படும்படி ஒன்றில்லை சரசு, லேசாக தலையை வலிக்கிறது. உன்னை பஸ்ஸில் ஏற்றிவிட்டு நானும் தங்கமும் காற்றாட நடந்து வருகிறோம். அம்மாவை கவலைப்பட வேண்டாம் என்று சொல் என்றான் ரகுபதி. அத்தியாயம் 23. சாலை வழியே. நகரத்திலிருந்து ரகுபதியின் வீட்டுக்கு 2 மைல்களுக்கு மேல் நிற்கும் சாலையில் 2 பக்கங்களிலும் ஓங்கி உயர்ந்து வளர்ந்த அசோக மரங்கள் கப்பும் கிளையுமாக தலைத்து நின்றன. பகல் வேளைகளில் சூரியனின் வெப்பம் தெரியாமலும் இரவில் நிலாக்காலங்களில் பசுமையான இலைகளின் மீது நிலவின் கிரணங்கள் தவழ்ந்து விளையாடுவதால் அச்சாலை பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். அங்கொன்றும் இங்கொன்றுமாக கட்டப்பட்டிருக்கும் பங்களாக்களிலிருந்து வீசும் மலர்களின் மனமும் சாலையில் லேசாக பரவுவது உண்டு. சரஸ்வதியை பஸ் ஏற்றிவிட்டு தங்கத்துடன் திரும்பிய ரகுபதி சிறிது நேரம் வரையில் ஒன்றுமே பேசவில்லை. வளைந்து செல்லும் அந்த அழகிய சாலையில் அவ்வப்போது 1-2 கார்களும் வண்டிகளும் போய் வந்து கொண்டிருந்தன. தங்கம் இதுவரையில் ஓர் ஆடவனுடன் தனித்து இரவு வேளையில் எங்கும் சென்றதில்லை. மனம் பயத்தால் திக் திக்கென்று அடித்து கொள்ள ரகுபதியை விட்டு விலகி 4 அடி முன்னாலேயே அவள் சென்று கொண்டிருந்தாள். ரகுபதிக்கும் அவன் எதற்காக தங்கத்தை தனியாக அழைத்து வந்தான் என்பதும் புரியவே இல்லை. சரஸ்வதி என்ன நினைக்கிறாளோ, வீட்டில் அலமுகத்தையும் அம்மாவும் என்ன சொல்வார்களோ என்றும் பயந்தான். மகிழ்ச்சியுடன் அடிக்கடி அவனை திரும்பி பார்த்த தங்கம் ஒரு வழியாக, அத்தான், உங்களுக்கு தலைவலி குறைந்திருக்கிறதா? என்னையும் சரசு அக்காவுடனேயே அனுப்பியிருக்கலாமே என்று கேட்டாள். ரகுபதி ஆவலுடன் அவள் முகத்தை பார்த்தான். ஒருவித கலக்கமும் இல்லாமல் விளங்கும் அந்த அழகிய வதனத்தில் உலாவும் 2 பெரிய கண்களை கவனித்தான். வெள்ளை போல் வளைந்து இருக்கும் புருவங்களை கவனித்தான். எப்பொழுதும் சிரிப்பது போல் இருக்கும் அவள் அழகிய அதரங்களை கவனித்தான். காணல் நீர் தொலைவில் பளபளவென்று மான்களுக்கு தெரிவதில்லையா? நெருப்பு பறக்கும் கடும் கோடையில் தெளிந்த நீர் பிரவாகம் பொங்கி பெறுகிறது என்று எண்ணித்தானே மான் கூட்டங்கள் அங்கு விரைகின்றன. சாவித்ரி தன் வாழ்க்கையில் ஏற்படுத்திய பள்ளத்தை தங்கத்தால், தங்கத்தின் அன்பினால் நிரவ முடியும் என்று ரகுபதி ஏமாற்றம் அடைந்திருக்க வேண்டும். தன்னையே விழுங்கு விடுவதை போல் கவனிக்கும் ரகுபதியை தங்கம் பார்த்தாள். என்னத்தா அப்படி பார்க்குறீங்க? என்னை கல்யாணம் பண்ணி கொள்ள வந்தார்களே புமான்கள், அவர்கள் யாரும் கூட இப்படி பார்க்கவில்லையே என்னை. முதலில் எங்கள் வீட்டு கூரையை பார்த்தார்கள். பிறகு கீழே அவர்கள் உட்கார விரித்திருப்பது பழைய ஜமக்காலமா அல்லது விலையுயர்ந்த ரத்தின கம்பளமா என்பதை கவனித்தார்கள். அப்புறம் எங்கள் வீட்டு டிஃபனை கவனித்தார்கள். பிறகு மணப்பெண் வந்திருக்கிறாள் பாருங்கள் சுவாமி என்று அவர்கள் கவனத்தை என் பேரில் திருப்புவதற்கு நான் ஏதாவது பாடியாக வேண்டும். இதுவரையில் கவனிப்பதற்கு அவகாசம் இல்லாமல் இருந்தவர்களுக்கு திடீரென்று என் மீது கருணை பிறந்துவிடும். ஒரு அம்மாள் என் அருகில் வந்து பரபரவென்று பின்னலிட்டிருக்கும் என் கூந்தலை அவிழ்த்து மறுபடியும் பின்னுவாள். இதென்ன ஆச்சரியம் என்று நான் அதிசயப்பட்ட போது, எனக்கு இருப்பது நிஜமான கூந்தலா அல்லது செயற்கையா என்று கண்டுபிடிப்பதற்காகத்தான் இவ்வளவும் என்று தெரிந்தது. இதெல்லாம் ஒன்றுமில்லாமல் இருக்கும்போது நீங்கள் எதற்கு அத்தான் என்னை இப்படி பார்க்க வேண்டும்? இப்படி கூறிவிட்டு தங்கம் கலகலவென்று சிரித்தாள். ரகுபதியின் முதுகில் யாரோ சாட்டையால் அடிப்பது போல் இருந்தது. தங்கத்தின் சிரிப்பொலியை கேட்டு ஒருவேளை தனக்கு ஏற்பட்டிருந்த பலவீனத்தை தங்கம் கண்டுபிடித்து விட்டாளோ என்று நினைத்து பயந்து போனான். அவன் மெதுவான குரலில் அவள் அருகில் நெருங்கி, தங்கம், நாளைக்கு நீ ஊருக்கு போகிறாயே, ஏன் இப்பொழுதே போக வேண்டுமா? இன்னும் கொஞ்ச நாள் இருந்துவிட்டு போயேன் என்றான். தங்கம் கபடம் இல்லாமல் சிரித்து கொண்டே, எதற்காக தான் என்னை இருக்க சொல்கிறீர்கள்? நான் இருப்பதால் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படுகிறதா? ஒருவேளை சாவித்ரி மதனி ஊரிலிருந்து வருகிறாளா? அவளை பார்த்து விட்டு போக சொல்கிறீர்களா என்ன என்று கேட்டாள். ரகுபதி மறுபடியும் திடுக்கிட்டான். என்ன இந்த பெண்ணுக்கு மனோதத்துவம் தெரிந்திருக்கிறதா? இதுவரையில் இன்று வரையில் களங்கமாக இருந்த மனதில் களங்கம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை எப்படி கண்டுபிடித்தாள் இவள்? ஒருவேளை நாம் தான் தத்து பித்து என்று நடந்து கொண்டு விட்டோமோ என்று ரகுபதி மனதை குழப்பிக் கொண்டிருந்த சமயம் தங்கம் அவன் அருகில் நெருங்கி, சாவித்ரி மதனிக்கும் உங்களுக்கும் ஏதோ மனஸ்தாபமாமே,
எங்கள் ஊரில் பேசிக்கொண்டார்கள். உங்களிடம் கோபித்து கொண்டுதானே மதனி பிறந்தகம் போயிருக்கிறாள். அப்படித்தானே அத்தா போகிறது? கோபத்தை எல்லாம் மறந்து விடுங்கள். வரப்போகிற தீபாவளி பண்டிகைக்கு ஊருக்கு போய் மதனியை அழைத்து வந்து விடுங்கள். ஊருக்கு திரும்பும் போது எங்கள் ஊருக்கு வாருங்கள் அத்தான் என்று அவனை அன்புடன் அழைத்தாள். தங்கம் சாதாரண பெண்தான். அறிஞர்கள் கண்டிருக்கும் ஜோஷிய சாஸ்திரமும் மேதாவிகள் படித்திருக்கும் மனோதத்துவமும் அவளுக்கு தெரிய நியாயமில்லை. வான வெளியைப் போல பரிசுத்தமானதும் தெளிந்த நீரை போன்ற களங்கமற்ற மனதை படைத்த தங்கம் ஒரு சாதாரண ஏழை குடும்பத்து பெண். பெரிய பெரிய சாஸ்திரங்களையும் படிப்புகளையும் அவள் எப்படி கற்றிருக்க முடியும்? மறுபடியும் அமைதியான சாலை வழியாக தங்கமும் ரகுபதியும் மெதுவாக நடக்க ஆரம்பித்தார்கள். ரகுபதியின் மனம் ஒரேடியாக இருண்டு கிடந்தது. வான வீதியில் எண்ணற்ற தாரகைகள் பளிச்சிட்டன. வளர்பிறையாத நாள் மூலிச்சந்திரன் மங்களாக பிரகாசித்து கொண்டிருந்தான். தங்கம் அவன் அருகிலேயே வந்து கொண்டிருந்தாள். அவள் தலையில் சூட்டியிருந்த முல்லை புஷ்பங்களின் மனம் கம் என்று வீசியது. தொலைவில் ஊரின் ஆலய கோபுரம் தெரிந்தது. சோர்ந்த மனதுடன் ரகுபதி எதுவும் பேசாமல் விரைவாக நடந்தான். வீட்டிலே பெரியவர்கள் என்ன செய்வார்களோ என்று பயந்து தங்கமும் வேகமாக நடக்க ஆரம்பித்தாள். விரைவில் கோவிலுக்கு முன்பாக இருவரும் வந்துவிட்டார்கள். கோயிலின் வாயில் கதவு திறந்திருந்தது. மூலஸ்தானத்தில் கோதண்டத்துடன் நிற்கும் ஸ்ரீ ராமபிரானின் உருவம் கம்பீரமாக தெரிந்தது. பக்கத்திலே என்றும் எப்பொழுதும் இணைப்பெரியாமல் வசிக்கும் சீதாதேவியை பார்த்தான் ரகுபதி. ஹே பிரபு, என் மனதில் ஏற்பட்டிருக்கும் மாசு மறுக்களை துடைத்து விடு. பாவத்தில் ஆழ்ந்து விடுவேனோ என்னவோ பகவானே என்று உள்ள முருக வேண்டிக் கொண்டான் அவன். வீட்டை அடைந்ததும் மனதில் பாரம் குறையாமல் போகவே ரகுபதி தளர்ச்சியுடன் நேராக மாடியில் தன் அறைக்கு சென்று படுக்கையில் சாய்ந்து கொண்டான். உடம்பு சரியில்லையா என்ன ரகு என்று சுட சுட பாலை கொண்டு வந்து கொடுத்துவிட்டு ஸ்வர்ணம் மகனின் நெற்றியில் கையை வைத்து பார்த்தாள். சில் என்று இருக்கும் ஐப்பசி மாதத்து இரவில் ரகுபதியின் நெற்றியில் வியர்வை துளிகள் அரும்பியிருந்தன. பாலை தாயின் கையிலிருந்து வாங்கி மேஜை மீது வைத்துவிட்டு அவள் கரங்களை சேர்த்து தன் கண்களில் ஒற்றி கொண்டான் ரகுபதி. அம்மா, என்னால் நீ ஒருவித சந்தோஷத்தையும் அனுபவிக்கவில்லையே. உன்னை பல விதத்திலும் நான் ஏமாற்றிவிட்டேன் அம்மா, என்னை மன்னித்து விடு என்றான். அசட்டு பிள்ளையாக இருக்கிறாயே ரகு. உன் மனசில் இருப்பது எனக்கு தெரியாதா? தலை தீபாவளிக்கு ஊருக்கு போய் வந்தால் எல்லாம் சரியாகிவிடும். பாலை சாப்பிட்டு விட்டு தூங்கு என்று அன்புடன் கூறிவிட்டு ஸ்வர்ணம் கம்பளி போர்வையை உதறி ரகுபதிக்கு போர்த்தி விட்டாள். அத்தியாயம் 24. முள்ளின் வேதனை. பரிவுடன் மகனுக்கு போர்வையை போர்த்திவிட்டு கீழே சென்ற ஸ்வர்ணத்திற்கு வருத்தம் தாங்கவில்லை. சங்கீத விழாவுக்கு நாட்டு பெண் வராத விஷயம் ஊராருக்கு தெரியும். நல்லதோ கெட்டதோ எதுவும் ஊராருடைய அபிப்பிராயத்துக்கு இணங்கித்தான் நடக்க வேண்டியிருக்கிறது. இது உலக இயல்பு. இருந்து ஒரே பிள்ளை. வீட்டிலே லட்சணமாக நாட்டு பெண் இராமல் வந்ததும் வராததுமாக பிறந்த வீட்டில் போய் மாசக்கணக்கில் உட்கார்ந்து கொண்டிருப்பது அழகாக இருக்கிறது என்று நாத்தனார் அளமு வேறு எப்போதும் ஸ்வர்ணத்திடம் கூறி அவள் மனதை வாட்டி கொண்டிருந்தாள். சாவித்திரி வருவதற்கு முன்பாவது வீட்டில் நிம்மதியும் சந்தோஷமும் நிலவியிருந்தன. தினம் தவறாமல் சரஸ்வதி விடியற்காலமும் சாயந்தரமும் பாட்டை சாதகம் செய்து வந்தாள். இப்பொழுதெல்லாம் எப்பொழுதோ அத்தி பூத்தாற்போல் பாடுவது என்று வைத்து கொண்டு விட்டாள் சரஸ்வதி. பூஜை அறையை மெழுகும் போதும் கோலம் போடும் போதும் இறைவனுக்கு மாலை கட்டும் போதும் மட்டும் மெதுவாக மனதுக்குள் பாடிக்கொள்வாள். பிறவிலேயே அவளுடன் கலந்துவிட்ட அந்த இசை இன்பம் அவள் மனதை விட்டு ஒரு கணமும் அகலவில்லை. வாயை திறந்து பாடினால்தான் பாட்டா? ஊர் ஊராக சென்று கச்சேரிகள் செய்தால்தான் சங்கீதமா? நித்திரையிலும் விழிப்பிலும் அவள் மனம் இசை இன்பத்தை அனுபவித்து கொண்டே இருந்தது. சரஸ்வதியின் பரந்த மனதிலும் ஒருவித துயர் குடிக்கொண்டிருந்தது. அவளால் தான் இவ்வீட்டில் இவ்வளவு சச்சரவுகளும் நேர்ந்து விட்டதாக கருதினாள். இசை விழாவின் போது தான் கச்சேரி செய்ய ஒப்புக்கொண்டதே தவறு என்று நினைத்தாள். சாவித்திரியின் ஊருக்கு சென்று அவளை அழைத்து வந்து ரகுபதியிடம் சேர்த்து விடுவது என்று கூட யோசித்து பார்த்தாள். ஆனால் அங்கு அவளுக்கு எந்த விதமான வரவேற்பு கிடைக்குமோ? இதற்குள் ஊர் வதந்திகள் ஒன்றுக்கு பத்தாக ரெக்கை கட்டி கொண்டு எப்படியெல்லாம் பறந்து செல்லுமோ? அத்தான் ரகுபதி கல்யாணம் பண்ணி கொண்டவுடனேயே அவள் அந்த வீட்டிலிருந்து விலகி சென்றிருக்க வேண்டும். அதை செய்யாமல் கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் செய்ய புகுந்த கதையாக இப்பொழுது நினைத்து வருந்துவதில் என்ன பிரயோஜனம் இருக்கிறது? இவ்விதம் நினைத்து வருந்தி கொண்டே சரஸ்வதி ரகுபதி கச்சேரியிலிருந்து வீடு திரும்புவதற்கு முன்பே தன் அறைக்குள் சென்று படுத்து கொண்டு விட்டாள். ரகுபதி வந்ததும் அவன் யாருடனும் அதிகம் பேசாமல் மாடிக்கு சென்று படுத்து கொண்டதையும் அறிவாள். ஸ்வர்ணம் மாடியிலிருந்து கீழே வந்ததும் வருத்தம் தாங்காமல் கண்ணீர் பெருக ஊஞ்சலில் வந்து உட்கார்ந்தாள்.
எவ்வளவோ சகிப்புத்தன்மை அடைந்திருந்த அத்தை அழுவதை பார்த்து சரஸ்வதி கவலையுடன் அவள் அருகில் வந்து உட்கார்ந்து, ஏன் அழுகிறாய் அத்தை, அத்தானுக்கு உடம்பு ஒன்றும் இல்லையே என்று விசாரித்தாள். இதுக்குள்ளாக அலமு ஊருக்கு புறப்படுவதற்காக மூட்டைகளை கட்டி வைத்துவிட்டு அவசரப்பட்டு கொண்டு முன்னே பின்னே விசாரியாமல் புது சம்பந்தம் செய்தாயே மன்னி, இப்பொழுது படுகிறாய் சேர்த்து வைத்து என்று ஆத்திரத்துடன் இறைந்து பேசினாள். ஸ்வர்ணத்துக்கு அடங்கியிருந்த துக்கமெல்லாம் பொங்கி வந்தது. இந்தாடி அம்மா, பெண்ணை நான் மட்டும் போய் பார்த்து விட்டு வரவில்லை, உன் மருமானும் தான் வந்தான். அவன் மனசுக்கு பிடிச்சிருக்கிறது என்று தெரிந்துதான் கல்யாணம் நடந்தது. அந்த சவரனை தான் தெரிகிறதே என்றாள் அலமு. மறுபடியும் ஏதாவது சண்டை ஆரம்பித்து விட போகிறது என்று நினைத்த சரஸ்வதி அதட்டும் குரலில், அத்தை, அத்தானுக்கு ஒரே தலைவலி என்றானே, அவன் தூங்குகிற சமயமாவது நீங்கள் இங்கே சண்டைக்கு ஆரம்பிக்கிறீர்களே, பாவம் அவனை பார்த்தால் வருத்தமாக இருக்கிறது, போதும் உங்கள் பேச்சை நிறுத்தி கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு விற்றென்று எழுந்து கூடத்தில் பிரகாசமாக எரிந்து கொண்டிருந்த விளக்கை அணைத்துவிட்டு தன் அறைக்குள் சென்று விட்டாள். கூடத்து மூலையில் மங்களான எரியும் சிறு விளக்கின் வெளிச்சத்தில் அதற்கு மேல் பேச்சை வளர்த்த இஷ்டப்படாமல் அலமு கோபத்துடன் படுக்கையில் பொத்தென்று சாய்ந்து படுத்து கொண்டு விட்டாள். மாடியில் படுத்திருந்த ரகுபதிக்கு மனபாரம் சற்று குறைந்தது. நிசப்தமான இரவில் நீல வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே வெகுநேரம் வெளியில் நின்றிருந்தான் அவன். மறுபடியும் தன் அறைக்கு வந்து அவன் படுக்கும்போது சரஸ்வதியின் அறையை கவனித்தான். லேசாக வீசும் நில ஒளியில் சரஸ்வதிக்கு அருகாமையில் தங்கம் படுத்திருந்தாள். அவளுடைய அழகிய கைகள் சரஸ்வதியின் கழுத்தை வளைத்து கட்டி கொண்டிருந்தன. மங்கிய வெளிச்சத்தில் தங்கம் நன்றாக விழித்து கொண்டு படுத்திருப்பது தெரிந்தது. ஆமாம், சரஸ்வதியும் விழித்து கொண்டுதான் இருக்கிறாள். மெல்லிய குரலில் இருவரும் ஏதோ பேசுகிறார்கள். தங்கம் இவ்வளவு அந்தரங்கமாக என்ன பேசப் போகிறாள்? அன்று மாலை கச்சேரியிலிருந்து திரும்பும் போது நான் அசட்டு பிசட்டென்று அவளிடம் நடந்து கொண்டதை சரஸ்வதியிடம் வெளிப்படுத்துகிறாளோ? பொழுது விடிந்தால் தங்கம் ஊருக்கு போய்விடுவாள். ஆனால் சரஸ்வதிக்கு என் அசட்டுத்தனம் தெரிந்த பிறகு அவளிடம் எதிரில் நின்று பேசவே வெட்கமாக இருக்குமே என்று நினைத்து ரகுபதி வெட்கமடைந்தான். சரஸ்வதி பேசுவதை கேட்டுவிட்டு தங்கம் அந்த நள்ளிரவில் கலீரென்று சிரித்தாள். போடி அசடே, அத்தை விழித்து கொண்டு விட போகிறாள், கதையை கேட்டுவிட்டு இப்படியா சிரிப்பார்கள் என்று தங்கத்தை அதட்டிவிட்டு சரஸ்வதி திரும்பி படுத்து கொண்டாள். ரகுபதி நீண்ட பெருமூச்சு விட்டான். நல்ல வேளை கதை பேசிக்கொள்கிறார்களா, என்னவோ என்று பயந்து போனேனே என்று மெதுவாக தனக்குள் சொல்லி கொண்டே அறைக்குள் சென்றான். இரவு தூங்குவதற்கு நேரமாகவே ரகுபதி விடியற்காலம் அயர்ந்து தூங்கிவிட்டான். அவன் எழுந்திருக்கும் போது பொழுது நன்றாக விடிந்து விட்டது. சமையலறையில் சரஸ்வதி ஸ்வர்ணத்துக்கு உதவியாக வேலைகளை செய்து கொண்டிருந்தாள். தோட்டத்தை சுற்றி சுற்றி வரும் தங்கமும் அலமும் விடியற்காலையிலேயே ஊருக்கு போய்விட்டதால் வீடு வெறிச்சோடி கிடந்தது. கூடத்து ஊஞ்சலில் உட்கார்ந்து தன் மேலாக்கு பறக்க வீசி வீசி ஊஞ்சலாடும் தங்கம் அவனிடம் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் ஊருக்கு போய்விட்டாள். அத்தனிடம் சொல்லிவிட்டு வருகிறேன் என்று வேகமாக மாடிப்படிகளில் ஏறிய தங்கத்தின் கைகளை சரஸ்வதி பற்றி இழுத்தாள். இந்தாடி அசடே, கொஞ்சம் கூட நாகரிகமே தெரியவில்லையே உனக்கு. நீ இன்று ஊருக்கு போவதைத்தான் ஆயிரம் தரம் சொல்லி ஆயிற்றே. நேற்றெல்லாம் உடம்பு சரியில்லையே அவனுக்கு, இப்போது போய் அவனை தொந்தரவு செய்வானேன் என்று உரிமையுடன் அதட்டி அவள் மாடிக்கு போவதை தடுத்தவள் சரஸ்வதிதான். எனக்கு பதிலாக நீயே சொல்லிவிடு அக்கா என்று தங்கம் சிரித்து கொண்டே கூறி சென்று விட்டாள். ரகுபதி தீவிரமாக யோசித்தான். கொத்து கொத்தாக ரோஜா செடியில் மலர்கள் குலுங்குகின்றன. பறிக்க வேண்டும், முகர்ந்து பார்க்க வேண்டும், அதன் மெல்லிய இதழ்களை வருட வேண்டும் என்று ஒவ்வொருவரும் ஆசைப்படுவது இயற்கைதான். அதுபோல் அழகிய தங்கம் வந்தாள். முல்லை சிரிப்பால் என் மூடிய மனதை மலர வைத்தாள். பட்டுப்பூச்சி வர்ண ஜாலங்களை வீசுவதைப் போல் நொடிக்கொரு பேச்சும் நாளைக்கொரு வார்த்தையுமாக வளைய வந்தாள். மலர் செறிந்த ரோஜா செடியில் மலரை கிள்ளும்போது சுரீர் என்று தைக்கும் முல்லை போல ஊருக்கு போகிறேன் என்று ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் மலரை குத்திவிட்டு ஓடிப்போய்விட்டாளே. மலரின் மென்மையை மெச்சுவது போல் முள்ளின் வேதனையையும் மெச்சிதான் சபாஷ் போட வேண்டும். நேற்று இரவு ஸ்ரீராமபிரான் கோவில் முன்பு கைகூப்பி வணங்கி வேண்டி கொண்டதையெல்லாம் மனம் மறந்துவிட்டது. மறுபடியும் தங்கம் தங்கம் என்று ஜபிக்க ஆரம்பித்து விட்டதே, இது என்னடா தொந்தரவு என்று ரகுபதி மண்டையை குழப்பி கொண்டான். சமையலறையிலிருந்து சரஸ்வதி கூடத்துக்கு வந்தாள். கைப்பிடி சுவரை பிடித்து கொண்டு பித்து பிடித்தவன் போல் நிற்கும் ரகுபதியை பார்த்து, அத்தா தலைவலி எப்படி இருக்கிறது? கீழே வந்து பல் தேய்த்து விட்டு காப்பி சாப்பிடுகிறாயா? இல்லை, மாடிக்கே நான் வெந்நீரும் காப்பியும் கொண்டு வரட்டுமா என்று விசாரித்தாள். வேண்டாம் சரசு, நானே வருகிறேன். அலமு அத்தையும் தங்கமும் ஊருக்கு போய்விட்டார்களா? நன்றாகத்தான் தூங்கிவிட்டேன் போலிருக்கிறது, என்னை எழுப்பக்கூடாதோ
என்று கேட்டான் ரகுபதி. தங்கம் உன்னிடம் சொல்வதற்குத்தான் மாடிக்கு வந்தாள். நான் தான் உன்னை தொந்தரவு செய்யக்கூடாதென்று தடுத்து விட்டேன். பாவம், கபடம் இல்லாத பெண் அவள். அவள் இல்லாமல் எனக்கு கூட பொழுது போகாது போல் இருக்கிறது என்றாள் சரஸ்வதி. ரகுபதி மாடிப்படிகளின் மன நிம்மதியுடன் இறங்கினான். தங்கம் என்னிடம் சொல்லிவிட்டு போகத்தான் நினைத்தாள். இது அவனுக்கு எவ்வளவோ ஆறுதலை அளித்தது. தங்கம் மாடிக்கு வந்து என்னை எழுப்பியிருந்தால் தொந்தரவு ஏற்பட்டுவிடும் என்று சரஸ்வதி தடுத்து விட்டாளாமே. இது என்ன விந்தை? விந்தைதான். கட்ட விழுந்து விட்ட குதிரை மாதிரி மனதுக்கு எது நல்லது எது கெட்டது என்பதை தெரிய வைக்க சரஸ்வதி போன்ற ஒருத்தி தேவைதான். தங்கம் மாடிக்கு வந்திருந்தால் நிஜமாகவே ஏதாவது தொந்தரவு ஏற்பட்டிருக்கலாம். விவேகியான ரகுபதியின் மனம் சரஸ்வதிக்கு மானசீகமாக தன் நன்றியை செலுத்தியது. அத்தியாயம் 25. மங்களத்தின் நம்பிக்கை. சாவித்திரியின் பிறந்தகத்தில் முன்பை போல் உற்சாகமும் மகிழ்ச்சியும் பொங்கவில்லை. சிந்தனையும் கவலையும் உருவாக மங்களம் அவ்வீட்டு கூடத்தில் படுத்த படுக்கையாக கிடந்தாள். கடந்த 2-3 மாதங்களில் அவள் உள்ளம் சோர்ந்து நைந்து போய்விட்டது. தளிர்ந்து செழித்து வளரும் மரத்தை கோடரி கொண்டு வெட்டுவது போல் தழைத்து பெருக வேண்டிய குடும்பத்திற்கு தடங்களாக புத்தகத்தில் வாழாமல் பிறந்தகம் வந்திருக்கும் சாவித்திரியை பற்றியும் அவள் வருங்காலத்தை பற்றியும் எல்லோரும் கவலையடைந்தார்கள். வழக்கமாக காணப்படும் இறைச்சலோ உற்சாகமோ அந்த வீட்டில் அப்பொழுது நிலவவில்லை. குடும்பத்துக்கு வேண்டியவற்றை கவனித்து செய்வதற்கு அக்கறை உள்ளவர்கள் யார் இருக்கிறார்கள்? சீதாவுக்கு அவ்வளவு அனுபவம் போதாது. விளையாட்டு சுபாவம் படைத்த அவள் தான் தற்சமயம் குடும்ப பொறுப்பை நிர்வகித்து வந்தாள். வீட்டில் உள்ளவர்கள் அத்தனை பேரும் தன் பேரில் பழி சொல்வதாக நினைத்து சாவித்திரி அதை அந்நிய இடமாகவே பாவித்தாள். இஷ்டமிருந்தால் யாருடனாவது பேசுவாள். இல்லாவிடில் அதுவும் இல்லாமல் தன் அறையிலேயே அடைப்பட்டு கிடப்பாள் அவள். தேக வலிமையும் சளியாமல் உழைக்கும் திறனுமுடைய தன் தாயார் உடல் மெலிந்து படுத்த படுக்கையில் கிடப்பதை பார்த்த சந்துரு தன் சகோதரியை மனதுக்குள் வெறுத்தான். மனைவியின் தேக நிலையை கண்ணுற்ற ராஜமேயருக்கு மாப்பிள்ளை ரகுபதியின் மீதே கோபம் அதிகமானது. மங்களம் தன் பெண்ணின் பிடிவாத குணத்தை கண்டு ஆறா துயரத்தை அடைந்தாள். சிறு வயதிலேயே பரம சாதுவாகவும் யார் எதை சொன்னாலும் சகித்து கொள்ளும் சாமர்த்தியமும் பெற்றிருந்த அவளுக்கு சாவித்திரியின் மனப்போக்கு ஒரு புதிராகவே இருந்தது. சீதாவுக்கும் கல்யாண வயது நெருங்கி கொண்டிருந்தது. அடுத்தாற்போல் சந்துருவுக்கும் கல்யாணம் பண்ண வேண்டியதுதான். ஆனால் புத்தகத்தில் வாழ வேண்டிய பெண் கோபித்து கொண்டு பிறந்தகத்தில் இருக்கிறாள் என்பதை நினைக்கையில் சீதாவுக்கு வரன் தேடவோ சந்துருவுக்கு பெண் கொள்ளவோ யாருக்கும் தைரியம் ஏற்படவில்லை. படுக்கையில் கவலையே உருவமாக படுத்திருக்கும் தாயிடம் சந்துரு வந்து உட்கார்ந்தான். அன்புடன் அவள் நெற்றியில் கை வைத்து பார்த்துவிட்டு, அம்மா, உனக்கு வியாதியே ஒன்றுமில்லையாம். மன நிம்மதி இல்லாமல் உடம்பு கெட்டு போயிருப்பதாக டாக்டர் சொல்கிறார். உற்சாகமான மனம் அதற்கேற்ற சூழ்நிலை அமைய வேண்டுமென்று அவர் கருதுகிறார். நீயோ கொஞ்சமாவது மனசுக்கு ஆறுதலை தேடிக்கொள்ள மாட்டேன் என்கிறாய். சதா கவலையும் கண்ணீருமாக இருந்தால் உன் உடம்பு எப்படி அம்மா சரியாகும் என்று ஆசையுடன் விசாரித்தான் தாயை. கவலைப்படாமல் எப்படி அப்பா இருக்க முடியும்? மானத்தோடு கௌரவமாக வாழ்ந்த குடும்பமாயிற்றே நம் குடும்பம். ஏதாவது பேச்சை ஆரம்பித்தால் உன் அப்பா சீறி விழுகிறார். பெண்ணை நர்சுகள் பள்ளியில் சேர்க்கப் போகிறாராம். படித்துவிட்டு உத்தியோகம் செய்து சாப்பிடுகிறாள். அவள் ஒருத்தரிடமும் கை கட்டி நிற்க வேண்டாம் என்கிறாரே. இந்த நாளில் இது ஒரு வழக்கம் ஆரம்பித்திருக்கிறதே என்று கூறிவிட்டு வியாதியால் மெலிந்து வெளுத்து போன உதடுகளை நெளித்து வறண்ட சிரிப்புன்றை உதிர்த்தாள் மங்களம். சந்துரு அலட்சியத்துடன் என்று விட்டு, இவளுக்கு இருக்கிற பொறுமைக்கு நர்சு உத்தியோகம் ஒன்றுதான் குறைச்சலாக இருக்கிறது. பொறுமையிலேயே சாக்ஷாத் பூமி தேவிதான் நம் சாவித்திரி என்றான். மாப்பிள்ளையாகட்டும் அவன் அம்மாவாகட்டும் பரம சாதுக்கள். இவள்தான் புருஷனுக்கும் மாமியாருக்கும் சற்று பணிந்து நடந்தால் என்ன? பணிவதால் என்ன முழுகிவிடும் என்றாள் மங்களம். பணிவை பற்றியும் அடக்கத்தை பற்றியும் ஓயாமல் பேசி அவ்விதமே பல வருஷங்கள் நடந்து கொண்ட மங்களத்தினாலேயே மகளின் மனதை பணிய வைக்க முடியவில்லை என்றால் பிறகு யாரால் முடிய போகிறது? சந்துரு யோசித்து விட்டு, ஏனம்மா, தீபாவளி பண்டிகைக்கு 10 தினங்கள் கூட இல்லையே. தலை தீபாவளி ஆயிற்றே. மாப்பிள்ளையை அழைக்க வேண்டாமா? அப்பா ரகுபதிக்கு ஏதாவது கடிதம் போடுவதாக சொன்னாரா என்ன கேட்டான். மங்களம் வருத்தத்துடன் தலையை அசைத்து விட்டு, அதையெல்லாம் அவர் காதிலே போட்டுக்கொள்வதே இல்லை. நான் சொன்னதற்கு தலையும் இல்லை காலும் இல்லை என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். சந்துரு, நீ தான் மாப்பிள்ளைக்கு ஒரு கடிதம் எழுதேன். அதிலே என்ன தவறு இருக்கிறது? அவசியம் தீபாவளிக்கு வர வேண்டும் என்று எழுதப்பா
அவர் கட்டாயம் வருவதானால் நான் எப்படியாவது சமாளித்து சீர்வரிசைகள் செய்து விடுகிறேன் என்றால் குரல் தழுதழுக்க. நம்பிக்கையுடனும் ஆர்வத்துடனும் மங்களம் கேட்பதை சந்துருவால் தட்ட முடியவில்லை. மனைவி ஊரிலிருந்து வந்த பிறகு ஒரு வரி கடிதம் கூட போடவில்லை. மாமனார் ஏனோ தானோ என்று ஒன்றும் தெரியாதவர் போல் இருக்கிறார். மைதுனன் அழைப்பு அனுப்பி மாப்பிள்ளை தலை தீபாவளிக்கு வந்த மாதிரிதான் என்று நினைத்த சந்துரு தாயை திருப்தி செய்ய வேண்டி காகிதமும் பேனாவும் எடுத்து வைத்து கொண்டு உட்கார்ந்தான். சோர்ந்து போயிருந்த மங்களத்தின் மனதில் நம்பிக்கை ஊற்றெடுத்தது. ரகசியமாக பிள்ளையின் காதில், சந்துரு, குடும்ப செலவிலிருந்து சேர்த்த பணம் 100 ரூபாய்க்கு மேல் பெட்டியில் இருக்கிறது. சரிகை வேஷ்டியும் புடவையும் வாங்கி வந்து உன் பெட்டியில் வைத்து வை. அப்பாவுக்கு இதெல்லாம் தெரிய வேண்டாம் என்றாள். ஆகட்டும் என்று தலையை அசைத்துவிட்டு கையிலிருந்த காகிதத்தையே உற்று பார்த்து கொண்டு யோசனையுடன் உட்கார்ந்தான் சந்துரு. தலை தீபாவளிக்கு மாப்பிள்ளை மட்டும் வருவது சம்பிரதாயம் இல்லை அல்லவா? ரகுபதியுடன் வரக்கூடியவர்கள் அந்த வீட்டில் யார் இருக்கிறார்கள்? சரஸ்வதி வருவாளா? இதற்குள்ளாக அவள் மனம் நம்மை பற்றியும் நம் குடும்பத்தை பற்றியும் என்ன அபிப்பிராயம் கொண்டு விட்டதோ? அவசியம் சரஸ்வதியையும் அழைத்து வர சொல்லி எழுதுகிறேன். தவறாக இருந்தாலும் இருக்கட்டும், சரியாக இருந்தாலும் இருக்கட்டும் என்று துணிவுடன் கடிதத்தை எழுதி முடித்தான். அவன் சாவித்திரியை புத்தகத்துக்கு அழைத்து போன போது சரஸ்வதியுடன் பேசுவதற்கு பல சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொண்டான். சுருக்கமாகவும் நிதானமாகவும் இரண்டொரு வார்த்தைகளில் சரஸ்வதி பதிலளித்துவிட்டு சென்று விடுவாள். அவன் அங்கிருந்த 4 தினங்களில் ஒரு தினம் அதிகாலையில் சரஸ்வதி தோட்டத்தில் பூஜைக்காக மலர்கள் பறிக்கும் போது சந்திரவும் அங்கிருந்தான். ரோஜா செடியிலிருந்து மலரை பறிக்கையில் அருகில் இருந்த முள் ஒன்று அவள் விரலில் சுரீர் என்று குத்தவே முத்துப்போல் அந்த இடத்தில் சக்கச்சவேல் என்று ஒரு பொட்டு ரத்தம் கசிந்தது. சரஸ்வதி கையை உதறி கொண்டாள். சோ சோ, முள் குத்திவிட்டது போல் இருக்கிறதே, ஆழமாக குத்திவிட்டதா என்ன என்று கவலையுடன் விசாரித்தான் சந்துரு. அவள் பட்டு போன்ற கையை பார்த்து கொண்டே, இல்லை, ஆமாம், குத்திவிட்டது, கொஞ்ச நேரத்தில் சரியாகி போய்விடும் என்றாள் சரஸ்வதி. மேலே என்ன கேட்பது, எதை பற்றி கேட்பது என்று புரியாமல் சிறிது நேரம் அவள் முகத்தையே ஆவலுடன் பார்த்து கொண்டிருந்தான் சந்துரு. சரஸ்வதி சரசரவென்று மலர்களை பறித்து கூடையில் நிரப்பிக்கொண்டு உள்ளே சென்று விட்டாள். மறுபடியும் அன்று மாலையே ஒரு சந்திப்பு. மங்களம் வெகுவாக கேட்டுக்கொண்டதன் பேரில் சரஸ்வதி பாடுவதற்கு உட்கார்ந்தாள். சில பாட்டுகளை பாடிய பிறகு சரஸ்வதி வீணையை உரையிலிடுவதற்கு ஆரம்பித்த போது மங்களம் அங்கிருந்து எழுந்து சென்று விட்டாள். சண்முகப்பிரியா ராகத்தை நீ வாசித்தால் அற்புதமாக இருக்கிறது. கல்யாணத்தின் போது வாசித்தது என் மனதை விட்டு அகலவே இல்லை. மறுபடியும் என்று அதை கேட்க ஆசைப்படுகிறேன் சரஸ்வதி என்று புன்முறுவலுடன் கேட்டுக்கொண்டான் சந்துரு. உரையிலிட்ட வீணையை வெளியே எடுத்து சண்முகப்பிரியாவை அழகாக வாசித்தாள் சரஸ்வதி. ஆவலுடன் அவளையே கவனிக்கும் சந்துருவை அவள் ஒரு முறை கூட ஏறிட்டு பார்க்கவில்லை. பழைய சம்பவங்களை நினைத்து பெருமூச்சு விட்டான் சந்துரு. சரஸ்வதியின் மனம் ஒரு புதிர். வாக்தேவியின் பரிபூரண அருளுக்கு பாத்திரமாக இருக்கும் அந்த பெண் ஒரு தெய்வீக பிறவி என்பதாக நினைத்து சந்துரு வியப்பும் மகிழ்ச்சியும் எய்தினான். கடிதத்தை உரையிலிட்டு நிறைந்த மனதினால் அதை தபாலில் அன்றே சேர்த்து விட்டான்.